ஹை வெல்கம் டு மை அனதர் செஷன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஆல்ஃபர்ட் நோபல் யார் அவர் அவர் பேரில் ஏன் நோபல் பிளேஸ் வழங்கணும் அதுக்கான காரணம் என்ன அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு கூட வந்து சேரும் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த புகழ்பெற்ற இன்ஜினியர் இம்மானுவேல் என்பவர் ஸ்டாக்ஹோம் நகரத்தில் பல்வேறு கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி அசத்தினார் அவருடைய மகன்தான் ஆல்ஃப்ரெட் நோபல் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி பிறந்தார் ஆல்ஃப்ரெட் நோபல் அவர்கள் கவிதை இலக்கியம் போன்றவற்றில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார் தனது மகனின் ஆர்வத்தைக் கண்டு பாரிஸில் புகழ்பெற்ற ஒரு வேதியியல் நிபுணரிடம் அனுப்பினார் அவருடைய தந்தை இமானுவேல் அங்குதான் வெடிமருந்து பவுடரை போல் பல மடங்கு ஆற்றல் மிகுந்த நைட்ரோ கிளிசரனை கண்டார் ஆல்ஃபர்ட் நோபல் நைட்ரோ கிளிசரின் பவர்ஃபுல்லான ஒரு வெடிமருந்து அந்த வெடிமருந்தை எல்லோரும் பயன்படுத்தும் வகையில் அதாவது அவருடைய ஸ்டாக் ஹோம் பகுதியில் எல்லா மக்களும் பயன்படுத்தும் வகையில் மாற்றம் செய்யணும்னு தீவிரமான ரிசர்ச்சில் ஈடுபட்டிருந்தார் ஆல்ஃபர்ட் நோபல் அவர்கள் அப்படி அவர் ரிசர்ச் பண்ணிட்டு அவருக்கு தெரியாமல் அதாவது எதிர்பாராத விதமாக ஆல்ஃபர்ட் நோபலின் தம்பி எமில் வெடி விபத்தில் உயிரிழந்தார் இதனால் ஆல்ஃபர்ட் நோபல் ஆய்வு செய்ய அரசு தடை விதித்திருந்தாங்க இருந்தாலும் ஆல்ஃபர்ட் நோபல் அவர்கள் தலைமறைவாக இருந்து கொண்டு பல வெடிப்பொருட்களை உருவாக்கி பெரும் பணம் சம்பாதித்தார் ஆல்ஃபர்ட் நோபல் இறுதியில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பத்தாம் தேதி உடல்நலக் குறைவால் அவர் காலமானார் தானே ஆல்ஃபர்ட் நோபல் வெடிமருந்தானே கண்டுபிடிச்சார் அவர் தம்பி இறந்துட்டார் அவர்மெண்டும் தடை விதிச்சிட்டாங்க தலைமறைவாக இருந்து பல வெடிமருந்தை கடை கண்டுபிடிச்சார் இதனால் ஏன் நோபல் பரிசு வழங்கினாங்க இங்கே தாங்க இருக்கு சுவாரஸ்யமான விஷயம் இறப்பதற்கு முன் அவர் என்ன பண்ணார்னா தனது சொத்துக்கள் முழுவதையுமே அந்த சேவைக்காக வழங்க முடிவு செய்து அதற்காக பல உயில்களையும் எழுதினார் அதில் கடைசி உயில்தான் நோபல் பரிசு பற்றியது இயற்பியல் வேதியியல் மருத்துவம் அமைதி மற்றும் இலக்கியம் ஆகிய துறைகளில் அதாவது ஆறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு அளிக்க வேண்டும் அப்படின்னு அவர் அந்த உயிரில் குறிப்பிட்டிருந்தார் இந்த பரிசுகளை வழங்குவதற்காக ஆல்ஃபர்ட் நோபல் அவர்கள் பெருமளவில் நிதியும் ஒதுக்கியிருந்தார் மனித உயிர்களை கொள்வதற்காக பயன்படும் வெடிபொருட்களை கண்டுபிடித்த ஆல்ஃபர்ட் நோபல் பிற்காலத்தில் அவருடைய பெயரிலேயே ஆறு துறைகளுக்கான நோபல் பரிசை ஸ்வீடன் அரசு ஆண்டுதோறும் வழங்கி வருகிறது இந்த விருது உலகின் மிக பெரிய விருதாக கருதப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நோபல் பரிசை பற்றின மேலும் சில சுவாரஸ்யமான சம்பவங்களை இங்கே பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வரும் நோபல் பரிசு இதுவரைக்கும் நூற்றி பதிமூணு பேருக்கு வழங்கியிருக்காங்க அதில் இலக்கியத்துறையில் நாலு பேருக்கும் பகிர்ந்தளிச்சிருக்காங்க பதினாறு பேர் பெண்கள் எவ்வளோ பெரிய விஷயம் அதுக்கப்புறம் நாற்பத்தி ஒரு வயசில் அவர் ஒருத்தர் வாங்கியிருக்காரு அவர் தான் உலகின் இளம் வயது நோபல் பரிசாளர் அவர் இ அவரும் இலக்கியத்துறையில் தாங்க வாங்கியிருக்காரு அவருடைய பெயர் ரூடியார்ட் கிப்ளிங் அவ எதுக்காக வாங்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா தி ஜங்கிள் புக் அப்படின்ற ஒரு புக் எழுந்ததுக்காக இளம் வயசில் அதாவது நாற்பத்தோரு வயசில் வாங்கின ஒருத்தர் அதாவது வயதான ஒரு பெண்மணி வாங்கியிருக்காங்க அவங்க வாங்கும்போது அவங்களோட வயசு எண்பத்தெட்டு அவருடைய பேர் பார்த்திங்கன்னா டோரிஸ் லெஸ்ஸிங் அந்த பெண்மணி எதுக்காக வாங்கினாங்கன்னு இலக்கிய துறைக்காக தாங்க அந்த நோபல் பிரைஸ் வாங்கினாங்க இந்த நோபல் பிரைஸ் வாங்குறவங்கள என்னன்னு சொன்னாங்களோ நோபல் லாரேட் அப்படின்னு ஆங்கிலத்தில் குறிப்பிடுறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த நோபல் பரிசை ரெண்டு பேர் வேணாம் அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிருக்காங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா போரிஸ் பாஸ்டர்னாக் இன்னொருத்தர் ஜீன் பால் ஸ்டாரர் ஏன் அவங்க வந்து நோபல் பரிசை வேணாம் அப்படின்னு நிராகரிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு அரசு துறையிலேயோ எந்த ஒரு பரிசளிப்புலையுமே அவங்க பங்கேற்றுக்கிறது கிடையாது அதனால் நோபல் பரிசை வேணான்னு சொல்லி நிராகரிச்சிட்டாங்க அவங்க எந்த வருஷம் நிராகரித்தாங்கன்னு பார்த்திங்கன்னா முறையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இந்து வரைக்கும் உலகிலேயே நோபல் பரிசு வேணும் அப்படின்னு நிராகரிச்சிருக்காங்க அடுத்த சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இலக்கியத்துறையில் நோபல் பரிசு வாங்கினவங்க மறுபடியும் அவங்க இலக்கிய துறையில் பரிசு வாங்கினதா சரித்திரமே கிடையாதுங்க ஒரு தடவை வாங்கினாங்கன்னா அவ்வளோதான் மறுபடியும் அவங்க எந்த விதமான முயற்சியும் எடுக்கிறது கிடையாது நோபல் பரிசு வாங்குறதுக்காக நோபல் பரிசை பற்றின அடுத்த சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்களை எல்லாேருக்கும் தெரியும் அவரும் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு ஆனால் எல்லாரும் என்ன இருக்காங்க அவர் அமைதிக்கான நோபல் பிரைஸ் தான் வாங்கினாங்கன்னு நினச்சிட்ருக்காங்க ஆனால் அப்படி இல்லை அவரும் துறைக்காக தான் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு எந்த வருஷம் வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வாங்கியிருக்காங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இந்த இடைப்பட்ட வருஷத்தில் அவர் இருபத்தி ஒரு தடவை நாமினேட் ஆகியிருக்காரு இந்த நோபல் அமைதிக்காகவும் இலக்கியத்துறைக்காகவும் ஆனால் எல்லாருமே அவர் அமைதிக்காக தான் வாங்கினார் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபது வரைக்கும் எத்தனை நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அறுநூற்றி மூணு நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க எத்தனை பேர் லாரட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு பேர் நோபல் லாரட்ஸ்னு சொல்கிறாங்க இந்த வீடியோவோட நிறைய பகுதி நம்ம வந்துட்டாங்க இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்கள் அதாவது ஆல்ஃப்ரட் நோபல் அவரை பற்றியும் பார்த்தோம் நோபல் பிரைஸ் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் பார்த்தோம் இது மட்டும் இல்லாமல் நோபல் பிரைஸ் கொடுக்கும்போது கூடவே அமௌண்ட்டும் கொடுப்பாங்க அதாவது பண காசோலையாகவும் கொடுப்பாங்க அதை வந்து பகிர்ந்தளிச்சுப்பாங்க யாரெல்லாம் சேர்ந்து வாங்குறாங்களோ நோபல் ப்ரைஸ் அவங்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க இந்த வீடியோவை பற்றின தங்களது மேலான கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணும் மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ